இன்றைய நிகழ்வில் சுதந்திரப் போராட்ட வீரரும் முன்னாள் இந்திய குடியரசுத் தலைவருமான நீலம் சஞ்சீவ ரெட்டியை நாம் நினைவுபடுத்திக் கொள்வோம் ஆந்திர பிரதேச மாநிலத்தில் இன்றைய அனந்தபூர் மாவட்டத்தில் நீலம் சஞ்சீவ ரெட்டி பிறந்தார் சென்னை அடையாறில் பள்ளி படிப்பை முடித்த சஞ்சீவ ரெட்டி அனந்தபூர் அரசு கல்லூரியில் சேர்ந்து படித்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி ஒன்பது ஜூலையில் அனந்தபூருக்கு மகாத்மா காந்தி வருகை தந்ததைத் தொடர்ந்து சுதந்திர போராட்டத்தில் அவர் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டார் அவர் கல்லூரியை விட்டு வெளியேறி போராட்ட இயக்கத்தில் சேர்ந்தார் இளைஞர் கழகத்துடன் நெருக்கமான தொடர்பு கொண்டிருந்த அவர் மாணவர் சத்தியாகிரக போராட்டத்தில் பங்கு கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு ஆந்திர மாகாண காங்கிரஸ் கமிட்டி செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டில் வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் அவர் கைதாகி அமராவதி சிறைக்கு அனுப்பப்பட்டார் அங்கே அவர் சுதந்திர போராட்ட செயல் வீரர்களான டி பிரகாசம் எஸ் சத்யமூர்த்தி கு காமராஜ் மற்றும் வி கிரி ஆகியோருடன் சிறையில் இருந்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தில் அவர் விடுதலை செய்யப்பட்டார் பின்னர் ஆயிரத்து தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு அவர் சென்னை சட்டசபைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஆயிரத்து தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டில் ஆந்திர மாநில துணை முதல்வராக சஞ்சீவ ரெட்டி பதவியில் இருந்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு ஆந்திர பிரதேசத்தின் முதலாவது முதலமைச்சராக பதவியேற்றார் ஆயிரத்து தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு வரை மத்திய அமைச்சரவையில் பதவி வகித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டுகளில் மக்களவை சபாநாயகராக இருந்தார் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டில் அவர் மீண்டும் நாடாளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார் மூன்று மாதம் பதவி வகித்த பிறகு எவ்வித எதிர்ப்பும் இன்றி இந்தியாவின் ஆறாவது குடியரசு தலைவரானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆறு ஜூன் ஒன்றாம் தேதி மரணமடைந்தார் இம்மாபெரும் தேசியவாதிக்கு நமது வீர வணக்கம் உத்தரப்பிரதேசத்தின் ஜவுன்பூரை சேர்ந்தவர் ஐசவி சிங் அவரையும் நாம் இங்கே நினைவுபடுத்திக் கொள்வோம் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டில் முதல் இந்திய சுதந்திர போரின் போது ஜவுன்பூரில் பிரிட்டிஷ் படைகளை எதிர்த்து கலகப் படையில் சேர்ந்தார் ஐசவி சிங் அரசு குடோனை கொள்ளையடிப்பதில் பங்கு கொண்டார் பாதுகாவலர் டேவிஸ் என்பவரை அங்கே கொன்றார் ஐசவி கைது செய்யப்பட்டு மரண தண்டனை அடைந்தார்

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஜூன் ஒன்றாம் தேதி கார்த்திக் மிஸ்ராவும் மரணமடைந்த தினம் வங்காளத்தில் சேரம்பூர் என்ற கிராமத்தை சேர்ந்தவர் கார்த்திக் சத்தியாகிரக போராட்டத்தில் அவர் பங்கேற்ற போது மாணவராக இருந்தார் உப்பு சத்தியாகிரக போராட்டம் பரவிய போது பிரதாப் டிகியில் தாக்குதலும் போலீஸ் கொள்ளையும் பரவியதைக் கண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஜூன் ஒன்றாம் தேதி கார்த்திக் இருநூறு பேர்களுடன் திரண்டு போலீஸ் அடக்குமுறைக்கு எதிராக ஆர்ப்பாட்டமும் நடத்தினார் பாகுபாடின்றி அனைவர் மீதும் போலீஸ் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் இருவர் கொல்லப்பட்டனர் பலர் காயமடைந்தனர் இந்த துப்பாக்கிச் சூட்டில் கார்த்திக் மரணமடைந்தார் இந்த மண்ணின் வீரமகனுக்கு நம் அஞ்சலி மீண்டும் நாளைய நிகழ்ச்சியில் சந்திப்போம்